அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஹாய், வெல்கம் டு அல்பசீரா யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. இந்த நீட் எக்ஸாம், இந்த நீட் எக்ஸாம் இன்னும் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் விளையாட போகுதுன்னு தெரியல. 1176 மார்க் எடுத்த அனிதா ஃபஸ்ட்டு அந்த நீட் எக்ஸாமில் தேர்ச்சி அடைய முடியாது, போனதுனால தோல்வியடைஞ்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இது தொடர்கதையாக போயிட்டே இருக்குது. இதுவரை கிட்டத்தட்ட 10 பெண் குழந்தைகள் தான், ஆண்கள்லாம் அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. டாக்டர் ஆனால் ஆனால் இப்போ வேறு ரூட்டு பார்த்து போயிடலான்னு போயிடுறாங்க. ஆனால் பெண் குழந்தைகள் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம நினச்சது நடக்காது போல இருக்கே, நம்ம வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. நேற்று முன்தினம் கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு, 19 ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பெண் தான், ரொம்ப ஏழைகள்னு சொல்ல முடியாது. அவங்களும் நம்ம நீட் எக்ஸாமால் பாஸ் பண்ண முடியாதோ, டாக்டர் ஆக முடியாதோ அப்படிங்கிற விரக்தியை சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் கடந்த 2006 அந்த நீட் எக்ஸ் இது நுழைவுத் தேர்வு அந்த ஸ்கீமை கலைஞர் தள்ளுபடி நிற்கிறதுலேருந்து எத்தனையோ பேர் டாக்டர் ஆகியிருக்காங்க, மருத்துவ சேவை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. யாருக்கும் குவாலிட்டியெலாம் போயிடல, எல்லாம் தரமான டாக்டர்களாக உருவாகிருக்காங்க. எதுக்கு இந்த நீட் எக்ஸாம்னு ஒன்று வச்சு, ஏன்னா இல்லையா இப்படி இத்தனை பேரோட உயிரோட இந்த மத்திய அரசாங்கம் விளையாடுன்னு தெரியல. சுப்ரீம் கோர்ட்டில் பல தடவை கேஸ் போட்டு பார்த்தாச்சு. சுப்ரீம் கோர்ட்டு அது எப்போதும் அது மனுநீதி கோர்ட்டு தான். அது வந்து ஏழை மக்களுக்காக, என்ன கொடுக்கப்பட்ட மக்களுக்காக எப்போதுமே இறங்கி வராது. அது அவர்களுடைய கைப்பாக தான் செயல்படும். ஏன்னா அதுக்கு ஒரு முடிவில்லாமல் போயிட்டே இருக்குது. நான் தயவுசெய்து சொல்கிறேன், பெண் குழந்தைகளே வாழ்க்கைகளை சாதிக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தற்கொலை வந்து ஒரு எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாகாது. அதனால் இந்த வருஷம் தோல்வி அடைஞ்சிட்டா கூட அடுத்த வருஷம் ட்ரை பண்ணி பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து அப்படி போராடி பாருங்கள். வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். சின்ன சின்ன விஷயங்களுக்காகலாம் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாக்கா அதுக்கு வந்து ஒரு இது ஒன்றும் பண்ண முடியாது. இதை அந்த முதல்ல அந்த தற்கொலை எண்ணத்தை விட்டுட்டு வேறு லைஃப்பில் முன்னேற வழியை பார்க்குவேன். ஓகேயா? கூடிய விரைவில் மத்திய அரசாங்கம் நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த அரசாங்கத்திட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. 2024 வரைக்கும் நம்ம பொறுத்து தான் ஆகணும். 2024 இந்த அரசாங்கம் திரும்ப வராமல் வேறு அரசாங்கம் வந்தாக்கா வேணா போராடி பார்த்து வின் பண்ணிக்கலாம். இந்த நீட்டை தமிழ்நாட்டில் மட்டுமா நீட்டு நிற்கிறதுக்கு நம்ம போராடி பார்க்கலாம். அது வரைக்கும் வேறு வாய்ப்பு இல்லை. திரும்பவும் இதே அரசாங்கத்தை வடக்கில் உள்ள வடக்கன்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கனாக்கா வாய்ப்பே கிடையாது, போயிட்டே இருக்க வேண்டியதான். தமிழ்நாட்டு மக்களுடைய மாணவர்களுடைய மருத்துவ கனவு சுத்தமாக ஸ்பாயில் ஆகிடும். யார்கிட்ட பணம் இருக்கோ, லட்சக்கணக்காக 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து செலவு பண்ணுறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க மட்டும் செலவு பண்ணி டாக்டர் ஆகிக்கலாம். மற்றபடி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், வசதி இல்லாதவங்க, காசு செலவு பண்ணுறதுக்கு வழி இல்லாதவங்கெல்லாம் டாக்டர் ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கக்கூடாது. அவங்க வேறு ஏதாவது ரூட்டை வழியை பார்த்துட்டு போக வேண்டியதான், வேறு வழி இல்லை. அப்புறம் முன்னாள் அமைச்சர் திரு ரஹ்மான்கான் நேற்று காலை மாரடைப்பால் மாறிந்து மரணம் அடைந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து கொரோனா தொற்று இருந்திருக்கு. அவர் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொரோனா நெகட்டிவாகி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்து நான் வீட்டில் இருந்திருக்கார். திடீர்னு நேற்று காலையில் வந்து அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைஞ்சிருக்காரு. நேற்று மாலை அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அவர் வந்து கலைஞருடைய அரசாங்கத்தில் 1996 2001 வரைக்கும் அவருடைய கலைஞருடைய அமைச்சரவையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்திருக்கார். 1977, 1980, 1984 தொடர்ந்து சேப்பாக்கம் தொகுதியில் பிற்காலத்தில் கலைஞர் அந்த தொகுதியெலாம் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார். அந்த தொகுதியில் அவர் தொடர்ந்து 3 ஜெயிச்சு பண்ணி எம்எல்ஏ ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் பூங்கா நகர் தொகுதியில் 1996 போட்டியிட்டு ஜெயிச்சு தான் அதுக்கப்புறம் கலைஞருடைய அமைச்சரவையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் நேற்று மரணம் அடைஞ்சிருக்கார். மரணம் என்பது எப்போதும் யாருக்கானாலும் வரும். அவங்களாம் அவருக்காக எதிர்பார்த்து தான் காத்திருக்க வேண்டியிருக்குது. ஏன்னா நேற்று அவர் மரணம் வச்சு அவருடைய நற்ச அவருடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டு நற்செயர்களுக்கான நற்கூலி வழங்குவான் என்று எதிர்பார்க்கணும். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாநகராட்சி பள்ளியில் புதிய மாணவர் சேர்க்கைக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மில் என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்கனாக்கா, 3வது மொழியாக இந்திய கற்றுக்கொள்ள விருப்பமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி பார்த்தீங்களா, எடப்பாடி பழனிசாமி நம்மள்கிட்ட வீரவசனம் பேசுகிறாரு, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் தொடரும், மும்மொழிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அவங்க எப்போ எது சொல்கிறாங்களோ அதுக்கு அது மாதிரி செயல்பட மாட்டாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுவாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும். அதுக்கான வேலை நடந்திருக்கு. நம்மள்கிட்ட மக்கள் மத்தியில் வந்து வீரவசமாக பேசிட்டு ஃபார்மில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, 3வது மொழி கற்றுக்கொள்ள ஆர்வமா, ஹிந்தி கற்றுக்கொள்ள ஆர்வமா அப்படின்ட்டு. அதை வந்து மக்கள்லாம் அதை இது வெளிப்படுத்தினோடனே நேற்று வந்து அவர் அறிக்கை விட்டுருக்காரு. இல்லை இல்லை அப்படியெல்லாம் நாங்கள் பண்ணலை, அரசாங்கம் பிரிண்ட் பண்ணல, அது யாரும் சதி வேலை பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அது வந்து யாரோ வேற ஆளாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நம்மால் செங்கோட்டையன் இருக்காரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்
மக்கள் கொஞ்சம் உஷாராக அலர்ட்டாக இருக்கணும், எது மக்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி. இல்லைனாக்கா அவர் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு பொது தேர்வு நடத்துறதுக்கு விவாசமாக ஸ்பீடாக இருந்தவர். கொஞ்சம் நம்ம அலர்ட்டாக இல்லைனாக்கா அவர் மட்டும் ஹிந்தி புக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணி மாணவர்கள் கையில் கொடுத்துட்டுவார். அந்த மாதிரி அந்த மாதிரி ஆள் அவர். அதனால் நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.